வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். கவியன் 63. பொருளாதார மாற்றம். உடைமை தனி மனிதருக்கு உரிமையாக ஒப்புக்கொண்டே வாழும் முறை நின்று உடைமையை சமுதாயத்தின் சொத்தாய் மாற்றும் ஒரு முறையை பின்பற்றும் மாற்றம் வேண்டி உடைமைகளின் உரிமையுள்ளோர் உளம் ஒப்பாமல் ஒன்றிணைத்து கிளர்ச்சியினை தோற்றுவார்கள். உடைமைகளும் உயிர்களும் பாழ்படும், அதன்பின் ஒற்றுமைக்கு செல்வர்களே இணங்க வேண்டும். பல தலைமுறைகளாக மனிதகுலத்தில் தனிநபர் உடைமை பொருட்கள் சொத்து குவித்தல் என்ற முறையிலேயே வாழ்ந்து பழகி கொண்டு விட்டனர். உழைக்காமல் பிழைக்கும் கூட்டம் பெருகிவிட்டது. குற்றங்களும் ஊழல்களும் மனித வாழ்வையே சீரழித்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத் துறையில் உண்மைகளை உணர்ந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும். திருத்தமில்லாத பண்பாடு தனி மனிதர்க்கோ சமுதாயத்திற்கோ உதவாது. உடைமை பொருட்கள் அனைத்தும் சமுதாயத்தின் பொது சொத்தாய் மாறினால்தான் கடமைகளும் உரிமைகளும் பகிர்ந்து கொண்டு மனிதகுலம் இனிமையாக வாழ முடியும். ஆனால் தனிநபர் உரிமை என்ற பழக்கத்தில் ஊறிவிட்டவர்கள் பொது உடைமை என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏதேனும் ஒரு வகையில் ஒன்றிணைந்து கிளர்ச்சியை புரட்சியை ஏற்படுத்துவார்கள். அதன் காரணமாக உடைமை பொருட்களும் உயிர்களும் பாழாகிவிடும். பொது உடைமை என்பதன் நன்மைகளை உணர்ந்து தாமாகவே அக்கொள்கைக்கு செல்பவர்கள்தான் இணக்கம் தெரிவிக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.